யாராக இருந்தாலுமே ஈக்குவலாக தான் பார்க்கணும். ஸோ நீ அங்கே ஒரு சீனியர் ஆங்கர் கிடையாது. ஸோ அங்கே நீ குக்குன்றது சமைக்கிறத நீ அங்கே காமிக்கணும். அதான் உன்னோட வேலை. அது மணிமேகலை கூட பிரியங்கா போட்டி போடணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் பிரியங்கா ஓவர் டாமினேட். அவளே இங்கே விஜய் டிவியில் கண்ட்ரோல் மேலே இருக்கா, தப்பு. அது வந்து ப்ரைவேட்டு சேனலு, நீயும் நடிக்கலாம் நானும் நடிக்கலாம். நான் இப்படி சொல்கிறது புரியுதா? இவ தான் குத்தகை எடுத்த மாதிரி பேசுங்கிறா பிரியங்கா. மணிமேகலை பண்ண தப்பு இல்லை, ஏன்னா அவங்க ரொம்பவே ஸ்டார்ட் மியூசிக் அதெல்லாம் இருக்கிறதுனால டாமினேட்டிங்காக இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல பிரியங்காவை. இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் கோபிநேத்தால் தான் விஜய் டிவி ஓடிங்குது போ, அவரும் சொதப்பினார்னா இழுத்து விஜய் டிவி மூடணும். அவங்க இப்போ ஆங்கரிங்னா ஆங்கரிங் வேலை தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து பால் பாக்கெட் எடுத்து வந்து கொடுக்க சொல்கிறது அதெல்லாம் தப்பு இல்லை. எல்லா விஷயத்துக்கும் அது சொன்னா அவங்களுக்கு தப்பா தானே தெரியும். அதனால தட்ஸ் ஹர் விஷ். வை நாட் நான் அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நானும் அதை பண்ண மாட்டேன். அதனால வாஷ் எடுத்துட்டு 100% ரைட். அது பிரியங்கா பண்ணுறது தப்பு தான், அவங்க செய்கிற அந்த இஷ்யூஸ். ஆங்கர்னாலும் சீனியாரிட்டிலான்ற பெரிய விஷயம் கிடையாது. யாராக இருந்தாலுமே ஈக்குவலாக தான் பார்க்கணும். ஸோ நீ அங்கே ஒரு சீனியர் ஆங்கர் கிடையாது. ஸோ அங்கே நீ குக்குன்றதை சமைக்கிறத நீ அங்கே காமிக்கணும். அதான் உன்னோட வேலை, அது இது அவங்களோட வேலை, அதான் அவங்க செய்கிறாங்க. ஆமாம், டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிரியங்கா பண்ணுறது தப்பு தான் நான் சொல்வேன். ரெண்டு பேர் சைடு ஃபால்ட்டுன்றதை விட அந்த பாஸியோட கேரக்டர் அவங்கள மீறி அது வருது. ஆக்சுவலி அது நானும் டே ஒன்லேருந்து பார்த்துருக்கேன், எபிசோட் ஒன்லேருந்து இந்த சீசன் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஒன்லேருந்தே வந்து எனக்கே இது ஃபீல் ஆகிட்டு இருந்தது. இப்போ அது வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு, இதுதான் வந்து நான் நினைக்கிறது. ஸோ மணிமேகலை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மணிமேகலை அவங்க டைப்பாக ஆங்கரிங் பண்ணுறாங்க, இவங்க அவங்க டைப். அதை வந்து அவங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது இவங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு கிளாஷ், அந்த கிளாஷ் தான் இப்போ பிளாஸ்ட் ஆகிருக்குன்றது. பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாதான். என்னோடய சப்போர்ட் வந்து மணிமேகலை. எனக்கு இன்னும் அந்த பிரியங்காவோடது ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் இல்லையா. நீ ஆங்கராக இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராமுக்கு நீ வந்திருக்கிறது ஒரு குக்காக வந்திருக்க. ஸோ நீ உன் வேலையை பண்ண ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். எப்பயும் விஜய் டிவினாலே அவளோட டாமினேஷன் ரொம்பவே இருக்குது. எனக்கு வந்து மணிமேகலை தான் வந்து கரெக்டுன்னு எனக்கு படுது. மேபி மணிமேகலை மேலே சில இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் வந்து இவ பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து எனக்கு சரிப்படலை. என்னோடய இது ஆக்சுவலி பிரியங்கா இஸ் பேசிக்கலி லைக் தட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன் ஆல் ஹர் ஷோ ஷி டாமினேட்ஸ் பிகாஸ் அது அவங்களுக்கு ஈஸியாக வர்றது. ஸோ அது தப்பு அப்படின்ற ஐ மீன் தட் இஸ் ஹர் நேச்சர். பட் இந்த இடத்துல மணிமேகலை தான் ஆங்கர்னா ஷி ஹாஸ் டு கிவ் தட் ஸ்பேஸ். அதுதான் நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல சும்மா இது பண்ணிவிட்டு டு ஷோ தட் நான் மணிமேகலை விட பெட்டர்னு ஷீ ஹாஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப். ஐ டோன்ட் திங்க் இவ மணிமேகலை மணிமேகலை கூட பிரியங்கா போட்டி போடணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் பிரியங்கா விட்டுருக்கலாம். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குது, டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்ட் தட்ஸ் எவ்ரிபடி டஸ் இட் டிஃப்ரெண்ட். பிரியங்கா மாதிரியே மணிமேகலை பண்ண அப்புறம் காப்பி அடிக்கிறா மணிமேகலை பிரியங்காவை காப்பி அடிக்கிறாம்பாங்க. மணிமேகலை ஷீ இஸ் டூயிங் ஹர் ஓன் திங். அதில் பிரியங்கா அவசியம் இது பண்ணணும்னு இல்லை, குக் பண்ணுற வேலையை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும் பிரியங்காவுக்கு. நத்திங் டு டூ ஃபார் திஸ் பர்டிகுலர்ஸ். இது பிரியங்கா ஓவர் டாமினேட். அவளே இங்கே விஜய் டிவியில் கண்ட்ரோல் மேலே இருக்கா, தப்பு. அது வந்து ப்ரைவேட்டு சேனலு, நீயும் நடிக்கலாம் நானும் நடிக்கலாம். நானும் இப்படி சொல்கிறது புரியுதா? இவ தான் குத்தகை எடுத்த மாதிரி பேசுங்கிறா பிரியங்கா. மணிமேகலை பண்ண தப்பு இல்லை. எப்போ நான் இப்போ சீரியல் கொண்டு போட்டு அடிக்கிட்டேன், ஏம்மா நீ அடிச்சுன்னு கேட்பேன். புரியுது புரியுதா? எது எதுக்கு லிமிட்டோ அது அதுதான் லிமிட்டு, மரியாதை. ஆனால் அந்த பிரியங்கா ரொம்ப டேமேஜ் பண்ணுறா எல்லாத்துலையும். இன்னும் எல்லா எவ்வளோக்குள்ள பணம் சம்பாதிப்பா? உங்களை போல் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நடிப்புக்கிறாங்கண்ணா. நான் சொல்கிறது கரெக்டு தானே? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. இவளையே வாங்கி சம்பாதிச்சு தான் என்னது சொல்லா. நான் அதை பற்றி சொல்லணுன்னா, இப்போ பிரியங்கா மேம் வந்து ஆக்சுவலாக அவங்க அவங்களோட டியூட்டி அழகாக ஆங்கரிங் பண்ணுறது, அது அவங்களோட ஃபீல்டில் அவங்க அதை நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் இதாக அவங்க அதில் பண்ணிகிட்ருக்கலாம். இவங்க ஆஸ் அ குக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ ஒரு குக்காக இருந்துட்டு இவங்க இதை அழகாக பண்ணிட்டு போயிருக்கலாம். இவங்களோட டியூட்டியில் வந்து இவங்க இது பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ மணிமேகலைன்றவங்க பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டாக 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட வேலையை அவங்கள ஃப்ரீயாக செய்ய விட்டுருக்கலாம். அதில் இவங்க வந்து தேவையில்லாமல் வந்து நுழைஞ்சிருக்க வேண்டான்னு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஆமாம், அதுவும் இருக்குது கொஞ்சம். அவங்க கொஞ்சம் இது, ஆனால் அது அவங்களோட நேச்சுரல் கேரக்டராக என்னான்னு தெரியல. பட் அவங்க அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது சரியாகுது. அதை இவ்வளோ பெரிய இதில் கொண்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியல. ஆப்வியஸ்லி மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் இருக்குது. பிரியங்கா கொஞ்சம் டாமினேட் தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் வந்து குக் வித் கோமாளி பிரியங்காவே வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆமாம், இருக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்பவே ஸ்டார்ட் மியூசிக் அதெல்லாம் இருக்கிறதுனால டாமினேட்டிங்காக இருக்காங்க.
ஆனால் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல பிரியங்காவை. இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது, பட் மணிமேகலைக்கு கொஞ்சம் நாங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறோம். சீனியாரிட்டி அது பண்ணுற மாதிரி எனக்கு தோண்டுது. தட் மீன்ஸ் பிரியங்கா சீனியரான்னு சொல்லிட்டு இவ்வளோ மேலே கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் யா அவங்களோட இது அவங்களுக்கு இருக்கும், இவங்களோட தட் மீன்ஸ் அவளோட ஸ்டைல் இவ்வளோ இருக்கும். பட் இவ்வளோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறது, தட் மீன்ஸ் இவ்வளோ ஹட் பண்ணுற மாதிரி பேசுறது, ஸ்ட்ராங்காக சவுண்ட் பண்ணி பேசுறது, அண்ணா இதாக அது எல்லாமே பண்ணுறது, அது எல்லாம் எனக்கு தப்பாக தான் தெரியுது. பட் மணிமேகலை பண்ணுறது மட்டும் கரெக்டாக எனக்கு தோணுது. தட் மீன்ஸ் எதுக்கு அவளோட நம்மளோட இதெல்லாம் தன்மானம் எதுக்கு விட்டு கொடுத்துடணும், அவளோட கான்ஃபிடென்ஸு அவளோட இதை விட்டு கொடுக்க வேண்டாம்ல. அதனால மணிமேகலை பண்ணுறது கரெக்டு தான். வேலையை விட்டுட்டு ஆமாம் எல்லா வேலையும் நான் அந்த ராமர் கூட இஷ்யூஸு அவங்களே போய் ஜாலியாக இன்டர்வியூ கொடுத்துக்கிறது பண்ணுறது பேசுறது அதெல்லாம் தேவையில்லை தானே அங்கே. ஸோ அவங்களோட சைன் ஆகணுன்றதுக்காக காமிச்சிக்கிறாங்களோ மேபின்னு தெரியல. இர்ஃபான் விட பிரியங்கா தான் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குது, அவங்க தான் எல்லாருக்கிட்டையும் இது பண்ணுற மாதிரி இருக்குது. மணிமேகலை பண்ணது சரி நினைக்கிறேன், குட் பண்ணது ஆ கண்டிப்பாக அவங்களோட ரெஸ்பெக்ட் அவங்க காப்பாற்றிக்கணுன்றதுனால ரிலீவ் ஆயிருக்காங்க. எங்களுக்கு சீசன் 3 ரொம்ப நல்லாயிருக்கும், புகழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காகவே நான் இந்த ஷோ பார்த்துட்ருக்கேன். நான் டே 1லேருந்து பார்த்துட்டு இருந்ததில் எனக்கு ஒரு 2-3 இடத்துல எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. எனக்கு நிறைய இடம், 2-3 இடம்னு சொல்ல முடியாது, நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சு. நிறைய இடத்துலையுமே உங்கள் சீனியாரிட்டின்னு எல்லாரையும் சொல்லும்போது நிறையா யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா புகழ் வந்து சீனியர் லெவலில் அந்த இதில் சொல்லிட்டு இருப்பாங்க சீனியர் அப்படின்னு. ஸோ அவங்க எனக்கு அப்படி தெரியும் போது எனக்குமே அப்போ அது ஃபீல் ஆச்சு. எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறோம், அந்த எல்லாமே அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் எனக்குமே. எனக்கு மணிமேகலைக்கு தான் சப்போர்ட். என்னோட அவங்க குட் பண்ணது சரியா, ஏன்னா அவங்க ஃபைட் பேக் பண்ணியிருந்தா ஒரு பெட்டராக இருந்திருக்கும். குட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை சம்மானத்துக்காக வெளியே வரேன். ஆமாம் விட்டா. பட் ஏன்னா வந்து இப்போது நீங்கள் சேனலாக லைக் இதுவான்னு பார்க்கும்போது சேனல் வந்து சப்போர்ட் ஃபுல்லாக பிரியங்காவுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அபி மணிக்கு கொடுக்க போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க குவிட், ஆமாம் அதனால் கண்டிப்பாக குவிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு டீமே வெளியே வந்திருக்கு, லைக் அவங்க நேம் எனக்கு தெரியல, அவங்களோட டீமே வெளியே வந்திருக்கு. அவ்வளோ இயர்ஸாக எனக்குமே அவங்களுக்கு தெரியும், அவங்க அவ்வளோ இயர்ஸாக அவங்க அது உள்ளே இருந்தாங்க, அப்படிப்பட்டவங்களே வெளியே அனுப்பிட்டாங்கும்போது மணிமேகலைலாம் எப்படி? மீடியா மிஷன் சொல்லுவோம். ஆமாம் அந்த மாதிரி எஸ் ஆமாம் அவங்க அப்படி வந்துட்டாங்கன்னும் போது மணிமேகலை கண்டிப்பாக விஜய் டிவி தட்டி தூக்கிடுவாங்க. அதுக்கு பெட்டர் அவங்க வந்து இப்படி வந்ததே வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் நினச்சி வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவள் சொல்கிறது வந்து கரெக்டாக தானே இருக்குது. நான் என் வேலையை பார்க்குறேன், என் வேலையில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்னு கேட்குறா. கரெக்டு தானே அது, அவளோட வேலையை அவன் பார்த்துட்ருக்கான். இங்கே நீங்கள் வந்து சாதாரணமே பாருங்களேன், ஃபஸ்ட்டுலேருந்தே வரும்போது வேறு இதுக்கெலாம் இவன் இன்ட்ரோ கொடுக்குறா, இவளுக்கு அந்த வேலையே இல்லை. நீ குக்கு வேலை தானே, நீ உன் வேலையை பார்த்துட்ருக்க வேண்டியது தானே. அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் முதல்ல இருந்த அந்த 4 சீசனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது வந்து உண்மைதான். அது இந்த சீசன் வந்து எனக்கு இவளால் வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது. முன்னாடியெல்லாம் அது குக்கு வித் கோமாலாம் நம்ம உட்காந்து பார்க்கணும் போகணுன்ற, இவ எப்பயுமே இது வந்து ரொம்ப வாய்ஸ் வேற லவுடு கத்துறது, கத்துனா நீங்கள் பேசுறது கரெக்டு கிடையாது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு இந்த இது வந்து பிடிக்கலை இந்த சீசன். ஆக்சுவலி மோர் தென் அன் ஆங்கர் ஷி வாஸ் டூயிங் ஹர் கோமாலி மச் மோர் பெட்டர். இதுனா ஐ மீன் நானே பார்த்துருக்கேன், பட் ஐ ஃபெல் தட் நாட் மச் இது இருந்த மாதிரி தெரியலை. ஒரே நிமிஷம், அதான் நாட் மச் இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஐ மீன் மணிமேகலை ஹாஸ் டு இம்ப்ரூவ் ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ தேர் விஜிடி கண்ட்ரோல் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் கிராங்க எனக்கு தெரியும். நானே எல்லாம் அவங்களை போய் கைங்களுக்கு போட்டுக்க, நீ எல்லாம் பண்ணிக்க, அடுத்தவங்களுக்கு வழி விடுன்றேன் சொல்கிறது. நான் இது தானே, நீ 10 பொண்ணு உங்களுக்கு 2 விடு. விஜய் டி ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்து கோபிநாத்தால் தான் விஜய் டி ஓடிங்குது. இப்போ அவரும் சொதப்பினார்னா இழுத்து விஜய் டி மூடணும். முதல்ல வந்து இது நுழைஞ்சிட்டு ஓவராக டேமேஜ் பண்ணிடுச்சு, அது யார் யாருக்கு ஆயுஸ் வச்சு தெரியாது நம்மளுக்கு. இது பெரிய இது இவன் தான் வில்லி மாதிரி பண்ணுறாருன்னா புரியுதான். சரியா சூப்பர் சிங்கர் வந்து என்ன இவளே பண்ணிருக்கிறா, யாரும் பேச வர. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பேச வர்றதா, எனக்கு பேச வர்றதா? மாற்றி மாற்றி ஆங்கர் போட்டுனே இருக்கணும், ஒருத்தையே அக்ரிமெண்ட் பண்ண மாதிரி பண்ணிங்கிறாவோ. தன்மானம் அது அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு அந்த இடத்துல அது குறையுது இல்லையா? ஸோ அவங்க அதை வெளியில் வந்தது கரெக்டாக தான். அவங்களோட இதில் பார்த்தா அவங்களோட பொசிஷன்லேருந்து பார்த்தா அது கரெக்டாக தான் அவங்க பண்ணது. உங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்குது? நான் மணிமேகலைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சீசன் 4 வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ரொம்ப அழகாக எல்லாருமே ஈக்குவலாக இருந்து நல்லா போயிட்டு இருந்தது. பட் இந்த இடத்துல தான் இந்த இவங்களோட ப்ராப்ளம்னால கொஞ்சம் அப்படி இருக்குது.
இன்னும் பட் சார் விட மாதபட்டி சார் அவங்க அது ஓகே, அது அவங்களோட பர்சனல் இது அவங்க பண்ணுறது ஓகே, பட் இந்த இது வந்து தேவையில்லாமல் கொண்டு வந்தது மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம், சீசன் ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து பட் சார் இல்லாததே எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான். புதுசாக வந்திருக்காரு அந்த மாதம்படி ரங்கராஜ் ஓகே தான், பட் ஆனால் பட் சார் அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அதனால இந்த சீசனே கொஞ்சம் விட்டு விட்டு தான் பார்க்குறோம். பட் இந்த இஷ்யூக்கு நாங்கள் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சரி, அவங்க மணிமேகலை குட் பண்ணது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, இருக்கணும் வந்து, ஷீ ஷுட் ஃபைட் ஃபார் திஸ் கண்டிப்பாக. ரேட்டிங்காக பண்ணுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, பட் இப்படி பண்ணுறது மட்டும் தப்பாக தான் எனக்கு தோணுது. ப்ரோக்ராம் கொஞ்சம் இது மாதிரி பண்ணிட்டு இந்த பிக் பாஸில் பண்ணுற மாதிரி பண்ணி ஏதாவது பண்ணி பில்டப் பண்ணி ஏதோ பெருசாக பண்ணோன்னே பண்ணி பார்க்கலாங்க தெரியல, பட் அப்படி ஒரு பண்ணி பண்ணுறது எங்களுக்கு அது ஒன்றும் தோணலை. தட் மீன்ஸ் நல்லா இருக்கான்னு எனக்கு தோணலை. அடிக்கடிக்கு பிரியங்காவோட அந்த டாமினேஷன் எப்படி இருக்குது பார்க்கும்போது? அவள் எல்லா இடத்துலையும் டாமினேட் தானே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இல்லை ஃப்ரெண்டியாக போகலாமே, நீங்கள் அடிக்கலாம், ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், அது ஒரு ஜாலியாக போகல. அது எல்லாம் ஒரு ஜாலியாக போனால் அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இல்லை இது மாதிரி ஹட்டான மாதிரி பேசும்போது தான் நம்மளோட இது ஃபீல் ஆகுது. உங்களோட வேலையை விட்டுட்டு இவங்க வேலையை எடுத்துப்பாங்க, அது தப்பு தானே? அவங்க அவங்க வேலை அவங்க அவங்க எடுத்து பார்த்து நல்லா இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம இதை இந்த சிஎம் வேலையும் இந்த போலீஸ் வேலையும் நம்மளால பார்க்க முடியுமா? இல்லை இல்லை, நம்ம எந்த வேலை பண்ணுறோமோ அந்த வேலை நம்ம பார்த்துட்டு போனால் நல்லது. இல்லை ரெண்டு நீ பாப்பியா பார்ப்பேன். ஃபைட்டு ஒன்று நடக்க தெரியுமா? தெரியும். தெரியுமா? ஓகே சொல்லுங்க, யாரும் யார் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ? நான் மணிமேகலுக்கு. எதனால? ஏன்னா அவங்க வந்து இவங்க கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. ஏதோ மணிமேகல் கிட்ட. பிரியங்கா கிட்டயா? பிரியங்கா வந்து மணிமேகல் கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க, அதனால நான் மணிமேகல் கிட்ட தான் சப்போர்ட் பண்ணேன். அவங்க இப்போ ஆங்கரிங்னா ஆங்கரிங் வேலை தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து பால் பாக்கெட் எடுத்து வந்து கொடுக்க சொல்கிறது அதெல்லாம் தப்பு இல்லை. எல்லா விஷயத்துக்கும் அது சொன்னால் அவங்களுக்கு தப்பாக தானே தெரியும். அதனால அவங்க குக்கு வேலையை விட்டுட்டு மணிமேகலோட ஆங்கர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா? ஆமாம். உங்களுக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கா பாருங்க கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு அதில் ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். இதுலேயும் வந்து ஒரு இது என்னத்துக்கு அது? நீ உன் வேலையை வந்து மீதி பேர்லாம் யாராவது அந்த மாதிரி பண்ணுறாங்களா அவனோட சேர்ந்துக்கிட்டு அது இதுன்னு? அதாவது விஜய் டிவியே அவளோட கண்ட்ரோலில் இருக்க மாதிரி அவள் பண்ணுறா. ஆக்சுவலி விஜய் டிவியே ஸ்பாயில் ஆகுது இவளால். எல்லா ப்ரோக்ராம்லேயும் எல்லா ப்ரோக்ராம்லேயும் பார்த்தா ரொம்ப ஒரு இது பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு அவளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு எனக்கு. கரெக்டு தானே, யாராக இருந்தாலும் இப்படி தானேங்க. நம்ம வேலையை ஒழுங்காக செய்ய முடியலன்னா நம்ம சொல்கிறோம், நாலு இந்த தடவை சொல்கிறோம், பத்து தடவை சொல்கிறோம், நீங்கள் கேட்கலனா நான் பாட்டு போயிடுவேன். வீட்லேயே நம்ம அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அது ஸ்ட்ரெஸ் தானே உங்களுக்கு இல்லையா? ஸோ அவள் பண்ணது வந்து கரெக்டு தான். இந்த ஒரு சீசன் தான் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சேங்க. ஃபஸ்ட்டு நாலு சீசன் ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ சீசன்ஸ் ஓகே. இதெல்லாம் அங்கே போர் அடிக்குது, பயங்கரம் செம்ம போர் அடிக்குது. மணிமலை குக் பண்ணுறது சரியா? தட்ஸ் ஹர் விஷ், வை நாட். நான் என்ன அவமான படுத்திட்டே இருப்பாங்க, நான் உட்காந்துருக்கேன், ஐ டோன்ட் திங்க் நானும் அதை பண்ண மாட்டேன். அதனால வாஷ் இட் இஸ் 100% ரைட். ஓகே, தேங்க்யூ.